பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது இந்த ஸ்லைடு எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதோட யூஸ் என்ன, இது வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குற, உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எம்சிசிக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கிறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில், ஃபேக்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படியெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ தேவைப்படுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோவை முழுசாக கேட்டுட்டு தேவைப்படுற நீட் பாஸ் பண்ண எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபோன் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, ஓகேங்களா, ரவுண்ட் ஒனில், ரவுண்டு டூவில், அதுக்கப்புறம் மாப் அப் ரவுண்டில், அப்புறம் ஸ்டே வேகன்சி ரவுண்டில், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ எம்சிசி வந்து ஒன்ஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து ஃபெயில்டுன்னு வந்துச்சு, இல்லைன்னா வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்னு வருது. அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுறது, அந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துருச்சா, ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் கட்டணும், இல்லைன்னா வந்து பேமெண்ட்டு நாட் அக்செப்டட்னு வருது அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் எம்சிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்த டவுட்ஸு, இல்லைன்னா இப்போ அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க, நான் ரீஃபண்டபிள். டெபாசிட் அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 2 lakhs அந்த மாதிரியான கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். அது போக டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs அந்த ரேஞ்சில் வரும். இப்போ அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸில் பெண்டிங்னு வருது, இல்லைன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் நாட் ஃபெயில்டு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாட் அக்செப்டட் அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு, இல்லைன்னா நான் எல்லா ரவுண்டும் முடிச்சுட்டேன், எனக்கு சீட்டும் கிடைக்கல, சீட் கிடைக்கல பட் அமௌண்ட் வந்து இன்னும் ரீஃபண்ட் ஆகலை, நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போது யாருக்கு மெயில் பண்ணணும், எப்போ ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இதை வந்து நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எம்சிசியினுடைய கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காமிச்சிட்றேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். எம்சிசியினுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 0120407350, டோல் ஃப்ரீ நம்பர் 1800102-7637. மேலே ஹெட்டிங் பார்த்துக்குங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அஃபீஷியல் காண்டாக்ட் நம்பர், ஓகேங்களா. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு, இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இல்லைன்னா இந்த வீடியோவை எங்கேயாவது மறந்துடலாம். தேவைப்படும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ வீடியோவை என்ன பண்ணுறீங்கன்னா சேவ்டு வீடியோவில் எங்கேயாவது போட்டுக்குங்க, இல்லை ஸ்டார் மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சுக்குங்க. எல்லா ரவுண்டும் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இதை சேஃபாக வச்சுக்குங்க. ப்ளீஸ் காண்டாக்ட் எபோவ் நம்பர்ஸ் ஃபார் கொரீஸ் ரிலேட்டட் டு கவுன்சிலிங். ப்ளீஸ் நோட் தட் ஆல் கொரீஸ் வில் பி ஆன்சர்டு டியூரிங் தி கால் சென்டர், ஓகேங்களா. கால் சென்டரில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM to 8:30 PM இந்த டைமுக்குள்ளே உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர், இது வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர், ஓகேங்களா. அடுத்தது அஃபீஷியல் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எம்சிசியினுடைய மெயில் ஐடி, அதையும் பார்த்துக்கலாம். ADGME@NIC.in
only for administrative queries. ஓகேங்களா, சும்மா அன்வான்ட் மெசேஜஸ் எல்லாம் போட்டிருக்கக்கூடாது. அட்மிஷனுக்கு ரெலவெண்ட்டாகவும் உங்களுக்கான கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட் மட்டும் இதுக்கு, ஏதாவது ஃபீஸ் வரல, ஃபீஸ் பெண்டிங்னு வருது, என்னால் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியல, ஃபீஸ் கட்டிட்டேன் பட் வந்து ஃபீஸ் அக்செப்ட் ஆகிக்கல, அலாட்மெண்ட் வந்து பிரிண்ட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகலை, இது எல்லாமே லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தது. ஓகேங்களா, இப்போது தமிழ்நாடுன்னு நீங்கள் டக்குன்னு சென்னை ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் வரும், வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இது வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே இருக்குது, அதுக்கப்புறம் இதை வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயும் போட்டிருந்தாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இமெயில் ஃபினான்ஸு. ஃபினான்ஸுங்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துடுச்சு, என்னால் பேங்க்கில் நான் பணம் கட்டினேன், எனக்கு பேங்க்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, பட் வந்து ஃபீஸ் ரெசிப்ட்டு என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, நான் பணம் கட்டினதுக்கு பேமெண்ட் ரெசிப்ட்டு எனக்கு கிடைக்கல, பேமெண்ட் வந்து பெண்டிங்னு வருது, ஆனால் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்காக லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த அஃபீஷியல் காண்டாக்ட் நம்பர் தான் இது, அக்கௌண்ட் ரீஃபண்டு. இது வந்து எப்போ தேவைப்படும், லாஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டெல்லாம் சாரி அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும், இல்லை சீட்டே கிடைக்கல அப்படின்னாலும், ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் கட்டியிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம திரும்ப வாங்கிறது அப்படிங்கிறதுக்கான மெயில் தான் இது. எதுக்குன்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபினான்ஸ் எம்சிசி அட்டு லைஃப் கேர் ஹில் டாட் காம் ஒன்லி ஃபார் கொரிஸ் ரிகார்டிங் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரீஃபண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் நீட் யூஜி. ஓகேங்களா, இதுக்கான மெயில் இது. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலினாலும் யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும், அந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காமல் கூட போயிடலாம், பார்த்துக்குங்க. அதனால் இதை வந்து நல்லா சேவ் பண்ணி யாராவது உங்கள் வீட்டில் ஃபாதர் இல்லை மதர் அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கிற மாதிரி. ஆல் த நோட் ஆல் த இமெயில்ஸ் மஸ்ட் பி சென்ட் டு த ரெஸ்பெக்டிவ் இமெயில் ஐடிஸ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான் மெயில் பண்ணணும், மாற்றியும் போட்டுறக்கூடாது. ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஃபீஸ் பெண்டிங் இருக்குது, ஃபீஸ் அக்செப்ட் ஆகலை, என்னால் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா அக்கௌண்ட் செக்ஷனுக்கு இமெயில் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் ரெஸ்பெக்ட் குவரீஸ் கிரீவியன்சஸ் உங்களுடைய குறைகள் ஒன்லி அண்டு எனி இமெயில் சென்ட் டு எனி அதர் இமெயில் ஐடி அதர் தேன் த கன்சர்ன்டு. இப்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மெயில் ஐடி தான் அது, அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மெயில் பண்ணணும், மாற்றி மெயில் பண்ணால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. இமெயில் ஐடிஸ் உட் நாட் பி கன்சிடர் இன் எனி கேஸ், மாற்றி பண்ணால் அதுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆல்சோ மெயில்ஸ் வில் பி ஆன்சர்ட் டியூரிங் தி ஆஃபீஸ் அவர்ஸ் 10 AM டு 6 PM. நீங்கள் கொடுக்குற மெயிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்ளை வந்து ஆஃபீஸ் அவர்ஸில். ஓகேங்களா, ஹாலிடேஸில் இல்லை, ஆஃபீஸ் அவர்ஸில் அவங்களுக்கு 10 AM டு 6 PMக்கு உங்களுக்கான ரிப்ளையை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லைன்னா ரவுண்டு முடிகிற வரைக்கும் எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டா ஆல் த ரவுண்ட்ஸ் முடித்து நீங்கள் அட்மிஷன் போட்டு காலேஜில் சேர்ற வரைக்கும் இதை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணா ஒன்று டிலீட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுக்கு எங்கே டிலீட்டட் மெசேஜில் அதுக்கப்புறம் போட்டுக்குங்க, அது வரைக்கும் சேஃபாக வச்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் இது வேணும் அப்படின்னு நினச்சா அந்த டைமில் உங்கள் கண்ணுக்கு படாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், சி யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.